உன்னதத்திலே ஓசன்னா என்னும் தலைப்பின் கீழாக ரீப்ரிண்ட் 35-37. ஆதார வசனம் யோவான் 12:12-26. பொன்னான வசனம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மத்தேயு 21:9. பாலஸ்தீனியாவிலிருந்து மாத்திரமல்லாமல் பாபிலோனிலிருந்தும் எகிப்திலிருந்தும் ஸ்பெயினிலிருந்தும் மற்றும் கிரீஸிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் எருசலேமில் கூடி வந்திருந்தார்கள். இந்த பஸ்கா பண்டிகையின் காலங்களில் சில சமயம் எருசலேமுக்குள்ளும் எருசலேமை சுற்றியும் 2 மில்லியன் ஜனங்கள் கூடி வந்ததாக கணக்கு தெரிவிக்கப்படுகின்றது. பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பது தொடர்புடைய தெய்வீக கட்டளையின் காரணமாகவே ஜனங்கள் இப்படி கூடி வந்தார்கள். அநேக நாட்களை செலவழித்து இவ்வளவு தூரம் கடந்து வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் பக்தியுடையவர்கள் இல்லை என்றாலும் இன்னுமாக சிலர் சுற்றுலா பயணம் வந்தது போல வந்தவர்களாக இருப்பினும் மதத்தின் மீது ஈர்ப்புடையவர்களாய் இருப்பார்கள் என்றும் அனுமானிப்பது நியாயமானதே ஆகும். ஆனால் வியாபார நோக்கத்தில் வருபவர்களுக்கு அங்கு அதிகம் வாய்ப்புகள் இருப்பதில்லை. காரணம், வியாபாரம் மற்றும் பணமாற்றத்தின் மூலம் பணம் ஈட்டுவதற்கான சிறந்த வாய்ப்புகளானது எருசலேமில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. நமது கர்த்தரும் அவருடைய சீசர்களும் பரிசுத்த நகரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த இந்த பிரயாணிகள் மத்தியில் காணப்பட்டனர் மற்றும் இவர்கள் பெத்தானியாவிலே தங்கினார்கள். நமது கர்த்தர் நலத தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விருந்தை தொடர்ந்து வந்த காலை வேளையில் கழுதையை கொண்டு வரும்படிக்கு அப்போஸ்தலர்களில் இருவரை கர்த்தர் அனுப்பினார். கழுதை வந்தவுடன் சேனமாக அதன் மேல் வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டன. பின்னர் அதன் மேல் கர்த்தர் ஏறி தம்முடைய சீசர்கள் மற்றும் லாசரு கல்லறை நின்று வெளியே அழைக்கப்பட்டதற்கு சாட்சியாளர்களாக காணப்பட்டவர்களும் லாசருவின் குடும்பத்தினுடைய நண்பர்களும் சூழ ஒரு சிறிய ஊர்வலமாக பட்டணத்தை நோக்கி சென்றனர். இப்படியாக போய்க் கொண்டிருக்கையில் கர்த்தர் பெத்தானியாவில் இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதினாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்றும் லாசருவை மரணத்தின்று எழுப்பினார் என்றும் கேள்விப்பட்டபடியினால் அவரை காண வேண்டுமென விரும்பியதினாலும் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு வந்த திரளான ஜனக்கூட்டத்தினர் இந்த ஊர்வலத்தை சந்தித்தனர். சப்ஹெட்டிங், குறுத்தோலைகள். நமது கர்த்தருடைய கீர்த்தி பரவி கிடந்தது மற்றும் தெய்வீக வழிநடத்துதலே இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கும் ஊர்வலம் வந்தவர்களும் இயேசுவை காண பெத்தானியாவுக்கு வந்த ஜனங்களும் சந்திப்பதற்கான காரணமாய் இருந்தது என்பது உறுதியே. ஜனங்களில் அநேகர் அப்பகுதியில் வளர்ந்திருந்த பேரிச்ச மரங்களில் உள்ள இறகு வடிவமும் சில சமயம் 10 அடி நீளமுள்ளதுமான குறுத்தோலைகளை உடைத்தார்கள். இவைகள் அனைத்தும் களிக்கூடுதல் மற்றும் கனப்படுத்துவதற்குரிய சின்னங்களாகும் மற்றும் இந்த சின்னங்களானது நமது கர்த்தரே அவ்வேளைக்கான கதாநாயகன், அதாவது ஹீரோ, அதாவது தாங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுவதில் மகிழ்ச்சி கொள்ளும் கதாநாயகன் என்பதை இத்தருணத்தின் போது அடையாளப்படுத்துகின்றதாய் இருந்தது. மேலும் இந்த ஊர்வலத்தில் தேவனுக்கு துதியும் நன்றியும் ஏறெடுக்கும் சந்தோஷ ஆரவாரம் காணப்பட்டது. ஜனங்கள் அத்தருணத்தினுடைய ஆர்வத்தில் மிதந்தனர். நமது கர்த்தர் ஏறி வந்த மிருகத்தின் முன்பாக ஜனங்கள் குறுத்தோலைகளை பரப்பினார்கள் மற்றும் குறுத்தோலை இல்லாதவர்கள் இப்படி ஆரவாரத்துடன் கழுதையின் மீது வருகிறவருக்கு கனம் செலுத்தும் விதமாக தங்களது மேல் வஸ்திரத்தை கீழே விரித்தனர். மேலும் தங்கள் குறுத்தோலைகள் மீதும் வஸ்திரங்கள் மீதும் நமது கர்த்தர் ஏறி வந்த விலங்கானது நடந்து போன பிற்பாடு குறுத்தோலைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் பின் சென்றார்கள். இப்படியாக தேவனால் குறிப்பிடத்தக்க விதத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தவரை அனைத்து விதங்களிலும் கனப்படுத்துவதற்கு நாடினார்கள். இப்படியாகவெல்லாம் செய்வதன் மூலம் ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துபவர்களாக இருந்தனர். 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாகவும் அவர்கள் கானானுக்கு வந்தது முதற்கொண்டும் அவர்கள் மெசியாவிற்காகவும் ஆபரகாமுக்கு பண்ணப்பட்டதும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் இவர்களுடைய சந்ததியாருக்கும் உறுதியளிக்கப்பட்டதுமான ஆணையிட்டு கொடுக்கப்பட்டதுமான உடன்படிக்கையின் மகிமையான நிறைவேறுதலுக்காகவும் காத்து கொண்டிருந்தார்கள். நமது கர்த்தருடைய கம்பீரமான தோற்றமானது அவர்கள் இம்மானுவேலை குறித்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான கருத்துக்களுக்கு பொருத்தமானதாய் இருந்தது மற்றும் இதற்கு கூடுதல் சாட்சியாக
அவர் செய்ததாக அவர்கள் கேள்விப்பட்டிருந்த அற்புதகரமான அற்புதங்களும் காணப்பட்டன. அவர் பண்ணிட்ட அற்புதங்களிலேயே மிக பெரியதான அற்புதத்திற்கு லாசருவும் அவர் மரித்து 4 நாட்களுக்கு பின்னர் கல்லறை நின்று வெளியே கொண்டு வரப்பட்ட சம்பவத்திற்கும் சாட்சியாளர்களாய் காணப்பட்டவர்களும் இந்த ஜனங்களுக்கு சாட்சியாக காணப்பட்டனர். அவர்களுடைய இருதயங்கள் சரியாகத்தான் இருந்தது. மனித ஞானத்தினுடைய பயங்களினாலும் சந்தேகங்களினாலும் அவர்கள் இன்னமும் சீரழிக்கப்படவில்லை. மனித ஞானமோ ஒருவரை ரோம நுகத்தடியில் நின்று விடுவிக்கும் மெசியாவென நம்புவதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அந்நபரிடம் பணமும் போர் வீரர்களும் செல்வாக்கும் இருக்கிறதாவென பார் என்று உலக ஞானியிடத்தில் வலியுறுத்துவதாய் இருக்கின்றது. இப்படியாகவே இன்றும் கர்த்தருடைய ஜனங்களின் விஷயத்திலும் சில சமயம் காணப்படுகின்றது. நம்முடைய எளிமையான இருதயங்களில் நாம் அவருடைய வார்த்தைகளிலுள்ள விலையேற பெற்ற வாக்கு திட்டங்களை காண்கிறோம் மற்றும் அவற்றை விசுவாசிக்கவும் ஆயத்தமாய் காணப்படுகின்றோம். எதிராளியானவனோ மறுப்புகளையும் பயங்களையும் சந்தேகங்களையும் மற்றும் எப்படி நடக்கும் என்பதான கேள்விகளையும் கூடவே கொண்டு வருகின்றான். விசுவாசமானது நலிவடைந்து போய் நம்முடைய ஜீவியங்கள் மற்றும் நடத்தைகள் மீதான கட்டுப்பாட்டிற்கான அதன் வல்லமையை இழந்து விடுகின்றது. ஆகவே தம்முடைய பின்னடியார்கள் சிறு பிள்ளைகள் போன்று விசுவாசமும் கீழ்ப்படிதலும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் உலக ஞானிகள் போன்று காணப்படக்கூடாது என்றும் நமது கர்த்தர் வலியுறுத்துகின்றார். உலக ஞானமானது தேவனுக்கு பைத்தியமாய் இருக்கின்றது என்றும் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய திட்டமும் உலகத்திற்கு பைத்தியமாய் இருக்கின்றது என்றும் அவருடைய வார்த்தைகளானது நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. உலக ஞானம் மற்றும் தெய்வீக ஞானத்திற்கிடையே நமது தெரிந்து கொள்ளுதலானது காணப்படுகின்றது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து தெய்வீக வார்த்தைகளுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றனர். தெய்வீக திட்டத்தினுடைய முடிவானது இவர்களது நம்பிக்கையை முழுமையாய் மெய்ப்பித்து இவர்கள் கற்பனை பண்ணி பார்க்காத மேலானவைகளை இவர்களுக்கு அதிகமாய் நடப்பிக்கும். சப்ஹெட்டிங்: உன்னதத்திலே ஓசனா. ஓசனா என்ற வார்த்தையானது துதியின், நம்பிக்கையின், எதிர்பார்ப்பின் ஆரவாரமாகவும் அல்லேலுயா எனும் வார்த்தையினுடைய கருத்திற்கு மிக ஒத்த கருத்தை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அனைத்து சுவிசேஷ புத்தகங்களிலிருந்தும் ஜனங்கள் உரைத்திட்ட பல்வேறு ஆரவாரங்களை நாம் சேகரித்து பார்க்கும்போது பின்வருமாறு காணப்படுகின்றது. அவை: ஓசன்னா, தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்பவைகளாகும். நமது கர்த்தர் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டார். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். யோவான் 2:25. இந்த ஆரவாரங்களுக்கும் பயபக்தியான கிரியைகளுக்கும் பின்னான உண்மையின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். தீமையின் சக்திகளையும் வெளிச்சத்தை இருளாகவும் இருளை வெளிச்சமாகவும் காட்டுவதற்குரிய தீய சக்திகளின் வல்லமையும் கூட கர்த்தர் அறிந்திருந்தார். தாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கப் போகின்றார் என்றும் இன்னும் 5 நாட்களுக்குள்ளாக மத தலைவர்களினால் வழிநடத்தப்படும் மற்றொரு ஜனக்கூட்டத்தால் அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுவார்கள் என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். தம்மை சுற்றி தம்மை உடன்படிக்கையுடைய தூதுவர் என்று மகிழ்ச்சியுடன் வாழ்த்தும் இந்த கம்பீரிப்பு சத்தங்களானது ஓநாய்களினால் குழப்பி அலங்கோலப்படுத்தப்படும் என்றும், இப்படி கம்பீரிப்பு பண்ணுபவர்கள் அதிகாரிகளுடைய அதிகாரத்தையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் கலக கும்பலையும் உணர்கையில் தங்களது ஜீவனுக்கும் காரியங்களுக்கும் ஆபத்துள்ளது என்று அச்சமடைவார்கள் என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். இன்னுமாக இப்படி கம்பீரிப்பு பண்ணும் ஜனங்கள் தங்களுக்கு இருக்கும் கொஞ்சமான அறிவில் தங்களுடைய மத தலைவர்களுக்கு நேர்மாறாய் காணப்படும் தங்களுடைய கணிப்பின்படி நம்பிக்கை கொள்வதற்கு துணிவு கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். மேய்ப்பன் வெட்டப்படப் போகின்றார் என்றும் ஆடுகள் பயந்து சிதறடிக்கப்படப் போகின்றது என்றும் அவர் அறிந்திருந்தார். எனினும் அவர் எதுவும் கூறவில்லை. தெய்வீக திட்டம் நடந்தேறத்தக்கதாக கர்த்தர் அனுமதித்தார். அவர் அடிக்கப்படும்படிக்கு
கொண்டு போகப்படும் ஆடு போன்று போய்க் கொண்டிருந்தார். அவர் உதவிக்காகவோ, தம்மை தற்காத்துக் கொள்வதற்கோ, உண்மையான நிலவரத்தை விவரிப்பதற்கோ தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தம்முடைய ஜீவனை நாடினவர்களின் கரங்களிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படியாக செய்யவில்லை. ஏனெனில் மரிப்பதற்காகவே, அதாவது பாவங்களுக்காக பலி செலுத்தப்படுவதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். சப்ஹெட்டிங்: கல்லுகளே கூப்பிடும். அநேகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில், அல்லது அநேகமாக ஒற்றர்களாக செயல்படுவதற்கென பரிசேயர்களில் சிலர் அங்கு ஊர்வலத்தில் காணப்பட்டனர். அதாவது யூதாசுடன் கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களும் அவருடைய வேலை வராதது வரையிலும் தங்களுடைய வல்லமையை கொண்டு தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை அறியாதவர்களாக, எப்பொழுது மற்றும் எப்படி கர்த்தரை கைது செய்யலாம் என்பதை தீர்மானிப்பதற்கு முயன்று கொண்டிருப்பவர்களுமாகிய பரிசேயர்களில் சிலர் கூட அங்கு ஊர்வலத்தில் காணப்பட்டனர். ஜனங்கள் கூறும் வார்த்தைகளை இயேசுனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும், அவரை மேசியா மற்றும் ராஜாவென ஜனங்கள் பிரகடனம் பண்ணுவதற்கு அவர் அனுமதிப்பது என்பது இயேசுவுக்கு தகுதியான காரியமல்ல என்று யோசனை கூறும்படிக்கு இந்த பரிசேயர்கள் சீசர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஏமாற்றுக்காரர்கள் கொண்டிருக்கும் வழக்கத்தின்படி இயேசு தம்மை மெசியா என அறிவிப்பதற்கு தம்முன் தாரை ஊதிக்கொண்டு செல்லவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3 வருடங்களாக இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டும் தம்முடைய சீசர்களை கூட்டி சேர்த்தும் அற்புதங்களை நிகழ்த்தியும் கொண்டிருந்தார். ஆனால் தாம் தான் மெசியா என்று அவர் எதுவும் சொல்லவில்லை. தம்முடைய சீசர்கள் யோசித்துக் கொள்வதற்கும் பொதுஜனங்கள் யோசித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் அனுமதித்திருந்தார். சிலர் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்றார்கள். வேறு சிலர் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்துள்ள தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றார்கள். வேறு சிலர் அவரை எலியா என்றார்கள். ஆனால் இப்பாடத்தின் சம்பவம் நிகழ்வதற்கு சில மாதங்கள் முன்னர் தம்மை சீசர்கள் யார் என்று எண்ணுவதாக இயேசு சீசர்களிடம் கேட்க, அதற்கு சீமோன் பேதுரு தெய்வீக ஏவுதலின் அல்லது வழிகாட்டுதலின் கீழ் இயேசுவை மெசியாவென்று அறிவித்த சம்பவம் தவிர மற்றபடி இயேசு எதுவும் கூறவில்லை. அது முதல் தாம் மேசியாவாக இருப்பினும் தாம் பாடுபட வேண்டுமென்று இயேசு சீசர்களுக்கு விவரிக்க ஆரம்பித்தார். மற்றும் அதை சீசர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சீசர்களை பொறுத்தமட்டில் அவரது மரணம் சம்பவிப்பது அருகாமையில் இருப்பதை காட்டிலும் அவர் உயர்த்தப்படும் காரியமே அருகாமையில் இருப்பதாக தோன்றியது. ஜனங்களில் சிலர் அவரது மகத்துவம் வல்லமை குறித்த அளவிற்கு விழித்திருந்து கொண்டிருந்தார்கள். மற்றும் மற்றவர்களோ மெசியா உண்மையில் வந்துள்ளதாக அப்போதுதான் கண்டுபிடித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகையால் தங்களது எஜமான் சிலுவையில் அறையப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று சீசர்கள் எண்ணினார்கள். இயேசு தம்முடைய மரணம் குறித்து பேசும் வார்த்தைகளை அவருடைய மறைப்பொருட்களில் ஒன்று என்றே சீசர்கள் கருதினார்கள். ஆனால் இயேசு ஜனக்கூட்டத்தாரை அமைதிப்படுத்தும்படிக்கு உத்தரவிடப் போவதில்லை. மாறாக ஜனங்களுடைய கம்பீரிப்புகளானது சகரியாவினால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கின்றது என்று கர்த்தர் விளக்கம் கொடுத்தார். சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. இன்னும் காரியத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் தம்மை குறித்தே தீர்க்கதரிசி குறிப்பிட்டுள்ளார் என்பதை சீசர்களுக்கு மெய்ப்பித்து காண்பிப்பதற்கும் என்று, ஒருவேளை ஜனங்கள் இப்படியாக கம்பீரிக்கவில்லை என்றால் கல்லுகளே கூப்பிட்டிருக்கும், ஏனெனில் இப்படியாகவே கம்பீரிக்கப்படும் என்று தேவன் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்துள்ளார். மற்றும் தெய்வீக வார்த்தைகளில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என கர்த்தர் கூறினார். கொஞ்சம் நேரம் கழித்து நமது கர்த்தரும் அவருடைய பின்னடியார்களும் ஆலயத்தை அடைந்தவுடன் ஓசன்னா எனும் கம்பீரிப்புகளானது இன்னும் உற்சாகமடைந்தது. இங்கு குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்ற வேத வாக்கியத்திற்கு இசைவாக பிள்ளைகளும் கூட சேர்ந்து கம்பீரித்தார்கள். மத்தேயு 21:16, சங்கீதம் 8:2. சப்ஹெட்டிங்: அவர்களது சந்திப்பின் அல்லது விசாரிப்பின் நாள். இந்த காட்சி எவ்வளவாய் வழக்கத்திற்கு மாறானதாய் காணப்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக மெசியாவிற்காக காத்திருப்பவர்களும்
அவருடைய விசேஷித்த ஜனங்கள் ஆகுவதற்கும் அவருடைய ராஜ்யத்தின் வேலையிலும் சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கும் வேலையிலும் இணைவதற்கும் ஆயத்தமாவதற்கு நாடுபவர்களாகிய இஸ்ரேல் ஜனங்களும் மற்றும் அகலமான காப்பு நாடாக்களையும் நியாயப்பிரமாணம் மற்றும் ஓய்வு நாளுக்குமான பக்திக்கும் வைராக்கியத்திற்கும் அநேக வெளிப்படையான தன்மைகளை கொண்டிருந்து மெசியாவிற்காக காத்திருப்பதாக கூறிக்கொண்டிருந்த அவர்களின் மத தலைவர்களும் ஆயத்தமற்ற நிலைமையிலும் மெசியாவை அடையாளம் கண்டுகொள்வதற்குரிய இருதயமற்ற நிலைமையிலும் குருடான நிலைமையிலும் இவர்களை மிகவும் நம்பிக்கொண்டிருந்த குருடான ஜனங்களை வழிநடத்துபவர்களாக காணப்படுகின்ற நிலைமையிலும் இருப்பது எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதொரு காட்சியாக காணப்படுகின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் யூதேயாவின் அனுகூலங்களுக்கு மிகவும் தொலைவில் இருப்பவர்களுமாகிய கலிலேயாவின் மனுஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் மெசியாவிற்கான பிரதான ஆதரவாளர்களாகவும் மெசியாவை ஆதரிப்பவர்களாகவும் காணப்பட்டனர். இயேசுவை சுற்றி காணப்பட்டவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்தவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டவர்களும் அவருக்கு துதியை கெம்பீரித்தவர்களாக இருந்தவர்கள் சாதாரண ஜனங்களாக இருந்தனர். இவர்களில் அநேகர் அவ்விடத்திற்கு புதியவர்களாகவும் மதம் தொடர்புடைய விஷயங்களில் எருசலேமில் இருந்திட்ட ஜனங்களை காட்டிலும் குறைவான அனுகூலங்களை உடையவர்களாகவும் காணப்பட்டனர். கர்த்தருக்கு துதியை சாற்றினவர்களில் சிறியவர்களும் போதிக்கப்பட்டவர்களுமாகிய பிள்ளைகளும் காணப்பட்டனர். இந்த காட்சி எத்துணை வினோதமாக காணப்படுகின்றது. எனினும் இன்றும் இப்படியான வினோதமான நிலைமையே நிலவுகின்றது. நாம் மீண்டுமாக இப்பொழுது மனுஷகுமாரனுடைய நாட்களில் காணப்படுகின்றோம். கர்த்தருக்கு தாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று அறிக்கை பண்ணியும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணியும் கொண்டிருக்கின்ற நியாயசாஸ்திரிகளும் வேத சாஸ்திரிகளும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாடகரும் கல்வி அறிவுள்ள ஆசாரியர்களும் முன்னிலை வகிக்கும் சபை ஜனங்களும் மீண்டுமாக நமது கர்த்தருடைய இரண்டாம் வருகை பற்றின உண்மைக்கும் நாம் மனுஷகுமாரனுடைய நாட்களில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மைக்கும் குருடர்களாகவே காணப்படுகின்றனர். மத்தேயு 24:37-39. வெகு சிலரே இன்று சூழ்நிலைகளை உணர்ந்துள்ளனர் மற்றும் இப்படியாக உணர்ந்துள்ளவர்கள் மனுஷர் மத்தியிலும் மத சம்பந்தமான வட்டாரங்களிலும் உயர்வாய் மதிக்கப்பட்டவர்களாயிராமல் வினோதமானவர்கள் என்று கருதப்படுபவர்களும் நாசரேத் மற்றும் கலிலேயா வகுப்பாரை பிரதானமாய் சார்ந்தவர்களுமாக காணப்படுகின்றனர். இவர்கள் மாத்திரமே இன்று இம்மானியலுக்கு வாழ்த்துதல் கூறுபவர்களாகவும் துதிகளை கெம்பீரிப்பவர்களாகவும் அவரது பாதங்களுக்கு முன்னதாக தங்கள் துதியின் வஸ்திரத்தை விரிக்கின்றவர்களாகவும் சத்தியத்தின் நிமித்தமாக உலகம் மாம்சம் மற்றும் பிசாசிற்கு எதிரான போராட்டத்தில் தாங்கள் அடைந்திட்ட வெற்றிகளாகிய குறுத்தொலைகளை அவரது பாதங்களுக்கு முன்பதாக பரப்புகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். சப்ஹெட்டிங்: உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். அந்த சிறு ஊர்வலமானது பெத்தானியாவிலிருந்து எருசலேமை தூரத்திலிருந்து பார்க்க முடிகின்ற ஒலிவ மலையின் உச்சியை அடைந்தது. இங்கு போதகரும் ஜனக்கூட்டத்தாரும் சற்று நின்றார்கள். அவர்களது கவனம் பட்டணத்தின் மீதும் ராஜாவின் மீதும் திரும்பியது. அத்தருணத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஒரு புதிய யுகமாற்றம் நடைபெறுகின்றது என்றும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான இருதய ஆயத்த நிலையில் அவர்கள் காணப்படாத காரணத்தினால் அவர்கள் மீது பல நூற்றாண்டுகளாக தங்கியிருந்த தேவன் அருளிய தயவானது அல்லது கிருபையானது அவர்களிடமிருந்து கடந்து போகப் போகிறது என்று அண்ட சராசரத்தின் மாபெரும் கடிகாரம் சுட்டிக்காட்டுவதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆயத்தமாய் காணப்படவில்லை என துக்கிப்பது நமக்கடுத்த காரியம் அல்ல. மாறாக அவர்கள் ஆயத்தமற்று இருந்ததினால் தேவனுடைய திட்டமானது குறுக்கிடப்படவோ அல்லது தடைப்படவோ இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதே நமக்கடுத்த காரியமாக இருக்கின்றது. தேவன் முன்னறிந்திருந்தபடியும் மற்றும் முன்னறிவித்திருந்தபடியும் தேவனுடைய வழிநடத்துதலின்படி மாம்சீக இஸ்ரேலர்கள் தெய்வீக கிருபை நின்று விழுந்து போகும் காரியமானது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் தெய்வீக தயவுக்குள் வருவதற்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலின் அங்கத்தினர்கள் ஆகுவதற்கும் புறஜாதியாரில் ஆயத்தமாய் இருப்பவர்கள் அனைவருக்கும் வழியை திறக்கின்றதாகவும் இருந்தது. ஆண்டவர் இவை அனைத்தையும் கண்ணோக்கினார் மற்றும்
இதுவே திட்டவட்டமான தெய்வீக திட்டமாக இருப்பதினால் கர்த்தர் முறுமுறுக்கவில்லை. எனினும் அவர் பட்டணத்தை பார்த்தபோது இஸ்ரேல் ஜனங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு போகும் சிலாக்கியங்கள் குறித்தும் மற்றும் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை புறக்கணித்ததின் காரணமாக ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவர்கள் மீது எவ்வாறு மகா உபத்திரவம், அதாவது பயங்கரமான உபத்திரவம் வரும் என்பது குறித்ததுமான காரியங்களை அவர் சிந்தித்த போது கண்ணீர் விட்டார். இறுதியில் அவர் கல்வாரிக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில் அவருக்காக கண்ணீர் விட்டவர்களிடம் அவர், எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள் என்று கூறினவைகளே இத்தருணத்தின் போது அவருடைய மனதில் காணப்பட்டது. மற்ற நிகழ்வுகளையும் அந்நாளில் நடந்துட்ட நிகழ்வுகளையும் தம்முடைய பின்னடியார்களின் மனதில் தொகுத்து கொண்டு வரும் வண்ணமாக நமது கர்த்தர், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சத்தமாய் கூறினார். மத்தேயு 23:37-39. சப்ஹெட்டிங்: தீர்ப்பு எவைகளை சுட்டிக்காட்டுகின்றது? நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளானது 5 காரியங்களை வலியுறுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவை பின்வருமாறு: 1. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா ஆகுவதற்கு, அதாவது மனவாட்டி ஆகுவதற்கு, அதாவது ஆட்டுக்குட்டியாளருடைய மனைவி ஆகுவதற்கு, தெய்வீக ஏற்பாடுகளின் கீழ் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியினராக யூதர்களே முதலாம் வாய்ப்பை அடைந்தவர்களாய் இருந்தனர். ஆனால் கொஞ்சம் பேர் மாத்திரமே பாத்திரமான நிலைமையில் காணப்பட்டனர். ஏனெனில் கொஞ்சம் பேர் மாத்திரமே கபடற்ற உத்தம இஸ்ரேலருக்கான இருதய நிலைமையில் காணப்பட்டனர். பெரும்பாலானவர்கள் இயேசு குறிப்பிட்டது போலவே தங்களுடைய உதடுகளினால் மாத்திரமே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கர்த்தரிடமிருந்து தூர விலகி காணப்பட்டது. 2. இஸ்ரேல் ஜனங்கள் மீதான தயவு முடிவு பெறுவதற்குரிய காலம் வந்துள்ளது. இக்காலம் வரையிலும் தேவன் கொடுக்க சித்தமாயிருந்த தயவுகள் அல்லது அனுகூலங்கள் அனைத்தையும் மாம்சத்தின்படியான இந்த இஸ்ரேலின் வீட்டார் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுதும் அவர்கள் பாத்திரமற்றவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட போதோ அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள். அதாவது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்பதே ஆகும். 3. நிழலான பணிவிடைக்காரர் வீடானது பாழாக்கி விடப்பட்ட போது இதனால் நிஜமான புத்திரர் வீடு நிறுவப்படுவதற்கான வாய்ப்பு உண்டாயிற்று. இதை குறித்தே அப்போஸ்தலர் மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு, அதாவது புத்திரர் வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரராக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீட்டாராய் இருப்போம் என்று குறிப்பிடுகின்றார். எபிரேயர் 3:5-6. 4. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் காலப்பகுதியில் நமது கர்த்தர் இல்லாமல் இருக்கும் காரியமானது சொல்லுங்காலம் வருமளவும் மாம்சீக இஸ்ரேலர்கள் தம்மை காணாதிருப்பார்கள் என்று கர்த்தர் கூறின வார்த்தைகள் மூலம் சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. மேலும், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று நமது கர்த்தர் குறிப்பிட்டிருக்கின்ற பிரகாரம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவரை காண்பார்கள். அதாவது விசுவாச கண்களினால் மாத்திரமே அவரை காண்பார்கள். யோவான் 14:19, லூக்கா 13:35. 5. நமது கர்த்தருடைய வார்த்தைகளானது இன்னுமாக அந்த காலங்கள் வரும்போது மாம்சீக இஸ்ரேலர்களின் குருட்டுத்தன்மை மாற்றப்படும் என்றும் அவர்களுடைய புரிந்து கொள்தல்களின் கண்கள் திறக்கப்படும் என்றும் அவர்களிடத்தில் இந்த சுவிசேஷ யுகத்தின் 18 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக காணப்பட்டிருந்த இருள் மற்றும் தெளிவின்மை நீங்க பெற்று தெளிவாய் பார்ப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த கருத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வண்ணமாக ஆவிக்குரிய இஸ்ரேல் வகுப்பார் நிறைவடைந்து மகிமையடையும் போது பிற்பாடு உடனே கிருபியானது மீண்டும் மாம்சீக இஸ்ரேலிடத்திற்கு கடந்து வரும் மற்றும் மெசியாவை அவர்கள் புறக்கணித்ததின் காரணமாகவும் அவர்களது வீடானது
கர்த்தருடைய தயவினின்று தள்ளிவிடப்பட்டதின் காரணமாகவும் அவர்கள் மீது வந்த இருளானது கடந்து போகும் என்றும் இஸ்ரேலர்கள் அனைவரும் தங்களுடைய கூட்டுத்தன்மையிலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அப்போஸ்தலர்கள் நமக்கு கூறுகின்றார். இதே காரியத்தை கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகள் வாயிலாகவும் கூறி நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மன கசந்து துக்கிப்பார்கள். சகரியா 12:10. ஆபிரகாமினுடைய மாம்சீக சந்ததியினரை தேவன் நிரந்தரமாய் தள்ளிவிடவில்லை என்பதனால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாக்கு தத்துவத்திற்கு உரியவர்களாய் இருந்த இவர்கள் பிரதான பங்கை அடைவதற்குரிய தங்களுக்கான சிலாக்கியங்களை இழந்து போன போதிலும் இவர்கள் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தங்களில் பங்கடைவார்கள் என்று தேவன் முன்னறிந்திருந்தார். இவர்கள் இழந்து போன காரியத்தை குறித்து இஸ்ரேலர்கள் தேடுகிறதை அடையாமற் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். ரோமர் 11:7. ஆகவே நாம் இஸ்ரேலர்கள் இழந்து போனதின் நிமித்தம் அவர்களுக்கு அனுதாபம் கொள்ளும் அதே வேளையில் தேவனுடைய வழி நடத்துதலினால் நம்முடைய கண்கள் காண்கிறதினாலும் ராஜாவை குறித்து அவருடைய ராஜ்யம் குறித்தும் நம்முடைய காதுகள் கேட்பதினாலும் நாம் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரேலாகி உள்ளத்தினாலும் பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்கப் போகும் ஆபிரகாமின் சந்ததியில் அவரோடு கூட நாம் காணப்பட போவதினாலும் நாம் களிக்கூறவும் செய்கின்றோம். பூமியின் குடிகள் ஆசீர்வதிக்கப்படுகையில் மாம்ச இஸ்ரேலே தெய்வீக தயவை முதலாவது பெற்றுக்கொள்பவர்களாய் இருப்பார்கள். கவிதை. ஓ கர்த்தாவே, வெற்றி பிரவேசம் செய்திடுமே. பெருமைதனையும் பேராசைதனையும் உந்தன் பாதங்கள் கீழ் ஒப்பு கொடுத்து விடுகின்றோமே. எங்கள் கண்கள் திறக்கின்றதே, உம் வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கின்றதே. நாங்கள் உம் அடியார், வழி நடத்திடுமே. நாங்கள் பாவம் மரணம் மற்றும் கல்லறை மீதினில் ஜெயம் அடையவே. சப்ஹெட்டிங்: ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான நிஜம். மாம்சீக இஸ்ரேலருடைய நிஜமாகிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இதே போன்றதான ஒரு மாபெரும் பரீட்சையை இந்த யுகத்தினுடைய முடிவின் போது அடைவார்கள் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இன்னுமாக கோதுமையை சேகரிப்பதற்கான ஒரு அறுவடை காலமே யூத யுகத்திற்கும் சுவிசேஷ யுகத்திற்குமான முடிவாக இருக்கும் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இன்னுமாக யூத யுகத்தினுடைய பதர் மீது வரும் அக்கினியும் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் கலைகள் மீது வரும் அக்கினியும் அடையாளப்படுத்தும் கடுமையான உபத்திரவத்தின் காலமானது மெசியாவின் மகிமையான ஆளுகைக்குரிய பிரம்மாண்டமான யுகத்திற்குரிய வழியை ஆயத்தம் பண்ணுகின்றதாய் இருக்கும் என்றும் வேத வாக்கியங்கள் தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றன. நமது கர்த்தர் தம்முடைய முதலாம் வருகையின் போது பெருந்திரளான பெயரளிவனான மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு எடுதலின் கல்லாய் காணப்பட்டது போன்று அவரது இரண்டாம் வருகையின் போதும் அவர் தம்முடைய இரண்டாம் வீட்டாராகிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அநேகருக்கும் கூட இடரலின் கல்லாய் காணப்படுவார் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே யூத யுகத்தினுடைய முடிவிலுள்ள அறுவடையின் போது காணப்பட்டது போலவே இப்பொழுதுள்ள இந்த அறுவடையின் போதும் கர்த்தருடைய ஜனங்களென தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் பெருந்திரளானவர்கள் ஆயத்தமற்ற நிலைமையிலும் இடறிப்போயும் இந்த யுகத்தினை நிறைவு செய்திடும் மகா உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிக்கின்றவர்களாய் இருப்பார்கள் என்றே நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த நிலவரங்களை கண்டு நாம் அனுதாபம் கொள்கின்ற அதே வேளையில் மாம்சீக இஸ்ரேலுக்காக நமது அருமை மீட்பர் கண்ணீர் விட்டது போன்று நாமும் கண்ணீர் விடுகின்ற அதே வேளையில் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று கர்த்தர் அன்று கூறினது போல பாபிலோன் விழுந்தது என்று இன்று கூறப்படுகின்ற அதே வேளையில் இப்படியாக தெய்வீக திட்டமானது நடைபெறுவதே நீதி ஞானம் மற்றும் அன்பின் உருவகமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இப்படியாக நடைபெறுவதில் களி கூறுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். நாம் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் தியானிக்கையில்
அவருடைய அன்பானது புத்திரர் வீட்டாருக்கு தகுதியற்று போன நிலையிலும், அதே வேளையில் ஆயிரவருட யுகத்தில் கீழ்த்தளத்தில் தெய்வீக தயவிற்குள் கடந்து வருபவர்களுக்கு எதிர்காலத்தில் இன்னும் ஆச்சரியமான ஏற்பாடுகளை கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. கர்த்தரை அவருடைய முதலாம் வருகையின் போது ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களாய் இருந்தவர்கள், கர்த்தரில் இடறி போகாதபடிக்கு காத்து கொள்ளப்பட்டதோடு கூட இவர்களுக்கு கர்த்தர் இடறலின் கல்லாய் இருப்பதற்கு பதிலாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய மேலான மற்றும் பிரம்மாண்டமான காரியங்களிடத்திற்கும், பெந்தகோஸ்தே நாள் முதற் கொண்டு ஆரம்பமான மாபெரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிடத்திற்கும் இவர்கள் ஏறி வரத்தக்கதாக தேவனுடைய கிருபையினால் கர்த்தர் இவர்களுக்கு படிக்கல்லுமானார். ஆகவே இப்பொழுது பெருந்திரளான பேர் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்தவ மண்டலம் இரண்டாம் பிரசன்னத்தினுடைய காலத்தின் போது இடறி போய்க் கொண்டிருக்கையில், இப்பொழுது உத்தம ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாய் இருப்பவர்கள் அனைவரும் கர்த்தரால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதில் நாம் ஐயம் கொள்ள வேண்டியதில்லை. கிறிஸ்தவர்கள் என தங்களை அறிக்கை பண்ணிக்கொள்ளும் திரளானவர்கள் இடறி போய்க் கொண்டிருக்கையில், இந்த உத்தம இஸ்ரேலர்களானவர்கள் இன்னும் மேலானதும் இன்னும் உயர்வானதுமான புதிய யுகத்தினத்திற்கு ஏறி செல்வதற்குரிய படிக்கல்லாக கர்த்தரையும் தற்கால சத்தியத்தையும் கண்டடைவார்கள். இந்த உயர்வான மற்றும் மேம்பட்டதுமான புதிய யுகத்தினத்திற்கு நாம் இன்னும் ஒரு பெந்தகோஸ்தே மூலமாய் உள்ளே கொண்டு வரப்படாமல், மாறாக கர்த்தரை போன்று நம்மை ஆவிக்குரிய ஜீவிகளாகவும் திவ்ய சுபாவத்தினுடைய பங்காளிகளாகவும் ஆக்கும் முதலாம் உயிர்த்தெழுதலுடைய மகிமையான மாற்றத்தின் வாயிலாக உள்ளே நாம் கொண்டு வரப்போகின்றவர்களாய் இருப்போம். இன்று இந்த ஆசீர்வாதத்திற்கும் உயர்த்தப்படுதலுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த வகுப்பார் முதலாம் வருகையின் போது காணப்பட்டிருந்த வகுப்பாரை போன்றே ஞானிகள் அநேகரையும் பிரபுக்கள் அநேகரையும் கன்னிமான்கள் அநேகரையும் பெற்றிருக்கவில்லை. மாறாக உத்தம இஸ்ரேலர்களையும் சத்தியத்தை உண்மையாய் நேசிப்பவர்களையும் கர்த்தருக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் தங்களது ஜீவியங்களை ஒப்புக் கொடுப்பதற்கென இருதயத்திலாகிலும் விருப்பம் கொண்டிருப்பவர்களையும் உள்ளடக்கியுள்ளது. இவர்களுக்கும் கூட உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்ற கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வருகின்றன. முதலாம் உயிர்த்தெழுதலில் மறுரூபம் அடைவதற்கு முன்பு தற்காலத்திலும் கூட இவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். சப்ஹெட்டிங்: யூதர்கள் அடையாளங்களையும் கிரேக்கர்கள் ஞானத்தையும் நாடி தேடினார்கள். ஆலயத்திற்குள் பிரவேசித்ததை குறித்து யோவானுடைய பதிவுகளானது அனைத்து விவரங்களையும் கொடுக்காமல் சிலவற்றை கொடுத்துவிட்டு, நமது கர்த்தர் ஆலயத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் பிரசங்கித்து வந்த பிற்பாடு அநேகமாக நடந்திட்ட ஒரு சம்பவத்தை விவரிக்கின்றது. நமது கர்த்தர் பேசினவைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கர்த்தரை குறித்து உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை சில கிரேக்கர்கள் உணர்ந்தவர்களாக, அவருடைய மகாபலி தொடர்புடைய தேவனுடைய திட்டத்தை அறிந்திடாத நிலையில் கர்த்தர் தங்களுடைய தேசத்திற்கு தங்களோடு வரும்படிக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்கும்படிக்கு பிலிப்பு மற்றும் அந்திரேயாவிடத்திற்கு சென்றார்கள். பிலிப்பு மற்றும் அந்திரேயாவின் பெயர்கள் கிரேக்க பெயர்களாய் இருந்தபடியினால் இது இவர்கள் கிரேக்க மொழியை அறிந்தவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இவர்கள் இருவரும் இயேசுவிடம் காரியத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இயேசுவோ இந்த நிகழ்வை தாம் மகிமைப்படுத்துவதற்குரிய, அதாவது தமது சீசர்களோ நண்பர்களோ எதிர்பார்த்திட்ட விதத்தில் இல்லாமல், மாறாக தம்மால் உணர்ந்து கொள்ளப்பட்டிருந்த மேலான விதத்தில் தாம் மகிமைப்படுவதற்குரிய வேலை வந்துள்ளது என்னும் அவ்வேலைக்கான பாடத்தை மனதில் பதிய வைப்பதற்கான வாய்ப்பாக மாத்திரம் பயன்படுத்தினார். தாம் சிலுவையில் அறையப்பட போவதற்கான தம்முடைய வேலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும், மரணம் வரையிலான, அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமான தம்முடைய கீழ்ப்படிதல் என்னும் நிபந்தனைகள் மீதே தெய்வீக திட்டத்திலுள்ள தம்முடைய உயர்த்தப்படுதல் சார்ந்துள்ளது என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். தாம் செய்யும்படிக்கு பிதா கொடுத்திருக்கும் வேலையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பிற்காக முழுமையாய் அர்ப்பணம் பண்ணப்பட்டிருந்த அவருடைய இருதயமானது காத்து கொண்டு மாத்திரம் இருந்தது. சப்ஹெட்டிங்: கோதுமை மணி செத்தால். நமது கர்த்தர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்
என்ற வார்த்தைகளை மறைப்பொருளாக ஊமைகாக பதிலளித்தார். யோவான் 12:24. இப்படியான பதிலானது அப்போஸ்தலர்களுக்கும் யூதர்களுக்கும் புரியாத புதிராக இருந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. பெந்தகோஸ்தே நாள் வருகிறது வரையிலும், அதாவது புத்திர சுவீகாரத்தின் ஆவியானது சீசர்களின் புரிந்து கொள்ளுதல்களை வெளிச்சமூட்டுவது வரையிலும், பெரும்பான்மையான நமது கர்த்தருடைய போதனைகளானது புரிந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படவில்லை அல்லது நோக்கம் கொள்ளப்படவில்லை என்று நாம் மற்ற வேத வாக்கியங்களிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். இப்பொழுதோ இந்த வெளிச்சமூட்டுதலின் காரணமாக நாம் நமது கர்த்தருடைய வார்த்தைகளின் ஐஸ்வர்யமான ஆழங்களை புரிந்து கொள்வதற்குரிய சாக்கியங்களை உடையவர்களாய் இருக்கின்றோம். ஒருவேளை இயேசு தம்முடைய ஜீவனை காத்து கொண்டாரானால், ஒருவேளை அதை அவர் பலி செலுத்தவில்லை என்றாலும், அவர் அந்த ஜீவனை என்றென்றைக்கும் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சபைக்கும் உலகத்திற்கும் ஜீவன் அளிப்பதற்குரிய சாக்கியமற்றவராய் இருந்திருப்பார். அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக அவர் மறுத்திட்ட மரணமானது அவருடைய விசுவாசிக்கின்ற சீசர்களுக்கு செயல்படுத்தப்படும் போது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே சீசர்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் நீதிமானாக்கப்பட்டனர். இப்படியாக அவருடைய மரணமானது அவருடைய சபையில், அவருடைய மனவாட்டியில், அவருடைய அங்கத்தினர்களிடத்தில் சிறந்த பலனை கொண்டு வருகின்றதாய் இருக்கின்றது. இன்னுமாக மறைமுகமான பலனானது இன்னும் பெரியதாய் காணப்படும். ஏனெனில் அவரது இரத்தத்தை பற்றும் விசுவாசம் காரணமாக நீதிமானாக்கப்பட்ட சீசர்கள் அவரோடு கூட தங்கள் ஜீவன்களை ஒப்பு கொடுப்பதற்கும் அவரோடு கூட மறிப்பதற்குமான சாக்கியத்தினையும் இதற்கான அழைப்பையும் பெற்றுள்ளனர். அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் விஷயத்தில் இவர்கள் மூலம் உண்டாகும் பலனானது இனிவரும் யுகத்தில் இன்னும் பெரியதொரு அறுவடையாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், ஒரு கோதுமை மணியான நமது கர்த்தர் 144,000 பேரை மற்றும் இது தவிர எண்ணிலடங்கா திரளான கூட்டத்தாரை பெரும்பலனாக கொடுத்தார். மேலும் அவருடைய பிரதிநிதிகளும் அவருடைய அங்கத்தினர்களுமாகிய இந்த 144,000 பேர் மூலமான பலனானது பூமியின் குடிகள் அனைவரும் பிதாவுடன் ஒப்புரவாகுவதற்கும் தெய்வீக நிபந்தனைகளின் கீழ் நித்திய ஜீவனை பெறுவதற்குமான முழுமையான வாய்ப்பினை பெற்றுக் கொள்கையில் இறுதியில் இன்னும் பெரியதொரு பலனாக காணப்படும். சீசத்துவத்திற்கான நிபந்தனைகள். தம்மை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் பேசின பிற்பாடு, தம்முடைய பின்னடியார்கள் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு, அதாவது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு, புரிந்து கொள்ளும் விதத்தில் விவரங்கள் கொடுக்கும் வண்ணமாக, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவக்கலமாய் காத்துக்கொள்வான் என்று கூறினார். யோவான் 12:25. அதாவது தற்கால பூர்ணமற்ற சூழ்நிலைகளின் கீழான நமது தற்கால ஜீவனை நாம் உயர்வானதாய் கருதுவோமானால், விசுவாச கண்களினால் மாத்திரமே பார்க்க முடிகின்ற எதிர்கால ஜீவியம் பற்றின நம்பிக்கையில் நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய ஜீவியங்களை ஒப்படைக்கும் மனமற்றவர்களாய் இருப்போம் என்ற விதத்தில் கூறினார். சிறப்பான சூழ்நிலைகளின் கீழ் காணப்பட போகின்ற நித்திய ஜீவனையுடைய மதிப்பை உணர வேண்டுமெனில், நாம் தற்கால பூர்ணமற்ற சூழ்நிலைகளின் கீழ் காணப்படும் தற்கால ஜீவியத்தை அதிகம் அன்பு கூறக்கூடாது. தற்கால ஜீவியத்தினுடைய பாவமுள்ள மற்றும் பூர்ணமற்ற நிலைமையில் திருப்தி அடைபவர்கள் கர்த்தருடைய சீசர்கள் ஆகுவதற்குரிய மனநிலையில் இல்லாதவர்கள் ஆவர். இப்படிப்பட்டவர்கள் தற்கால சூழ்நிலைகளில் திருப்தி கொண்டிருப்பதினால் இவர்கள் கர்த்தர் முன்வைக்கும் சிறந்தவைகளுக்காக தற்கால ஜீவியத்தை பலியாக்கிட விருப்பமற்றவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய இந்த வார்த்தைகளானது சுவிசேஷ யுகத்தையும் தாண்டி 1000 வருட யுகத்திற்கும் பொருந்தும் என்று சொல்வதற்கு எந்த காரணங்களும் இல்லை. 1000 வருட யுகத்தில் காரியங்கள் பெரிதும் வேறுபட்டதாயும் சூழ்நிலைகள் மறுசீரமைக்கப்பட்டதாயும் காணப்படும். இந்த உலகத்தில் என்னும் வார்த்தைகளை குறிப்பிடுவதன் வாயிலாக கர்த்தர் எல்லையை குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில், அதாவது இந்த காஸ்மோஸ் அல்லது இந்த தற்காலத்தின் ஒழுங்குமுறை என்பதே ஆகும். இன்னும் சீசத்துவத்திற்கான நிபந்தனைகளை தொடர்ந்து விவரிக்கும் வண்ணமாக நமது கர்த்தர், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று கூறினார். யோவான் 12:26.
இவ்வார்த்தைகளின் மூலமாக நமது கர்த்தர் தமது உண்மையுள்ள பின்னடியார்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் தம்முடைய திவ்ய சுபாவத்தில் இறுதியில் பங்கடைவார்கள் என்று எடுத்து காண்பிக்கின்றார். இதே காரியத்தை கொஞ்சம் வேறு விதமாக, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று கர்த்தர் கூறுகின்றார். யோவான் 12:26. மரணம் வரையிலான குமாரனுடைய உண்மையின் நிமித்தம் பிதா குமாரனை கனப்படுத்தினார். குமாரனுடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டுள்ள குமாரனுடைய பின்னடியார்களை பிதா குமாரர்களாக ஏற்றுக்கொள்கின்றார். மேலும் குமாரனுடைய அடிச்சுவடுகளில் உண்மையாய் நடக்கின்றவர்களை பிதா நிச்சயமாய் இயேசுவை கனப்படுத்தினது போன்று கனப்படுத்துவார். முதற் பலனாகிய இந்த இயேசுவை பிதாவானவர் மரணத்திலிருந்து தூதர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலாகவும் கனத்திற்கும் மகிமைக்கும் மற்றும் அழியாமைக்கும் உயர்த்தினார். நாம் அனைவரும் உண்மையுள்ள பின்னணியர்களாக காணப்படுவோமாக. ஆமீன்.